हेलो फ्रेंड्स वेलकम टू फीनिक्स अकाडमी इनकी नम्बर पाकपोद जूले वन अंड टू का करंट अफेयर्स सो फर्स्ट करंट अफेयर अब पाती नेशनल पोस्टल वर्कर डे अंजल तोयलालर दिनम सो इन्दनाल एन्नेके अनुसरिक्कपट्टिरुक्कु अप्पडिनु पाथिंगना एव्री इयर जूले फर्स्ट देन इन्दनाल वंदु एदुक्काग सेलिब्रेट पण्रोम अप्पडिनु पाथिंगना உலகெங்கிலும் உள்ள அஞ்சல் ஊழியர்களின் அங்கீகாரத்திற்காக தான் இந்த நாளை வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அதாவது தேசிய மருத்துவர் தினம் ஸோ இந்த நாள் எப்போ அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூலை ஃபர்ஸ்ட்டு தென் இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் தி மார்டாலிட்டி ஆஃப் COVID-19 அதாவது COVID-19 இறப்பை குறைத்தல் தென் இட் இன்க்ளூட்ஸ் அவேர்னஸ் அபவுட் asymptomatic hypoxia and early aggressive therapy அதாவது அறிகுறியற்ற hypoxia மற்றும் ஆரம்பகால முன்னேற்பாடான சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வை உள்ளடக்கியது தென் எதுக்காக இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே ஜூலை ஃபர்ஸ்ட் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு மார்க் தி டெத் அண்ட் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் பிதன் சந்திர ராய் ஸோ இவர் வந்துட்டு த செகண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சைலண்ட் ஹைபாக்சியே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுடைய டெத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சைலண்ட் ஹைபாக்சியே ஸோ சைலண்ட் ஹைபாக்சியே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசுக்களுக்கு ஆக்சிஜனின் பற்றாக்குறை அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிறது தான் வந்துட்டு சைலண்ட் ஹைபாக்சியே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஸோ 21,600 டைம்ஸ் வந்துட்டு ப்ரீத் பண்ணுறோம் தென் இந்த ஆக்சிஜன் அமௌண்ட் லெவல் வந்துட்டு 95% பிலோவாக ரெடியூஸ் ஆகும்போது தான் அந்த நிலைமையை தான் வந்துட்டு நம்ம சைலண்ட் ஹைபாக்சியே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் தென் நம்ம பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு வழிகள் இருக்குது ஸோ அது என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியல் பிளட் கேஸ் டெஸ்ட் அதாவது இரத்த வாயு அளவு கருவி தென் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஸோ இந்த ரெண்டு வேவ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளட் லெவலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே உருவாக்கிய விமான போக்குவரத்து வானிலை கண்காணிப்பு அமைப்பை புதிய விமான ஓடுபாதையில் இரு முனைகளிலும் நிறுவியுள்ள ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் This airport which was operated by Bengaluru International Airport Limited அதாவது Bengaluru International Airport நிர்வாகிக்கும் கெம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் அது தென் இந்த நியூ AWMS டெக்னாலஜியை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு பேஸ்ட் CSIR நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபோரட்டரிஸ் அதாவது பெங்களூருவின் CSIR தேசிய விண்வெளி ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டி குயிக் இன்டர்சேஞ்ச் சர்வீசஸ் தென் இதை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஸ்டேட்டில் தான் வந்துட்டு இதை தொடங்கியிருக்காங்க தென் இந்தியன் ஆயில் அண்ட் MS சன் மொபிலிட்டி அதாவது இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து ஒரு நான் பைண்டிங் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சர்வீஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பங்குகளில் பேட்டரி மற்றும் விரைவான பரிமாற்ற சேவை வழங்கும் ஸ்வாப்பிங் பேட்டரி நிலையங்களை முதல் கட்டமாக சண்டிகர் மாநிலத்தில் தொடங்கியுள்ளது ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஹாஸ் இன்டக்டட் அண்ட் அட்வான்ஸ்டு ஆன்டி டொர்பேடோ டிகேவ் சிஸ்டம் கால்ட் மாரீச் அதாவது இந்திய கடற்படை ஒரு மேம்பட்ட நீர்மூழ்கி குண்டு எதிர்ப்பு சிதைவு முறையை மாரீச் என்ற பெயரில் படையில் சேர்த்துள்ளது தென் இந்த சிஸ்டம்மை வந்துட்டு யார் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபார் 2023 அதாவது பெண்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2023 ஸோ இதை வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து தென் இந்த ஃபிஃபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜுரிச் இன் சுவிட்சர்லாந்து தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஸோ 2020 அண்டர் 17 விமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச் வந்துட்டு அதை ஹோஸ்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு ஸோ இப்போ கொரோனா வைரஸ் இஷ்யூ போயிட்டுருக்கிறதுனால ஸோ அந்த போட்டி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில்ஸ் எலைட் பேனல் ஆஃப் அம்பையர்ஸ், அதாவது இந்த ப்ரிஸ்டீஜியஸ் பேனலில் இந்தியன் அம்பையர் ஆன நிதின் மேனனும் ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்காரு. தென் இங்கிலாண்டுடைய அம்பையர் ஆன நைஜெல் லாங், ஸோ இவர் வந்துட்டு இந்த பேனல்லேருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஸோ இந்தியன் அம்பையர் ஆன நிதின் மேனன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. தென் இந்த நிதின் மேனன் ஹீ இஸ் அ தேர்ட் இந்தியன் இன் தி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில்ஸ் எலைட் பேனல் ஆஃப் அம்பையர்ஸ். அதாவது இவருக்கு முன்னாடி இருந்த அந்த ரெண்டு இந்தியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, முன்னாள் கேப்டனான ஸ்ரீனிவாஸ் வெங்கடராகவன் அண்ட் சுந்தரம் ரவி. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர், அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமை வந்துட்டு நவம்பர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா 90 crores. தென் இந்த ஸ்கீம் மூலயமா 80 crore பீப்புளுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 1 கிலோ பருப்பு நவம்பர் மாதம் வரை, அதாவது தீபாவளி அண்ட் சாத் பூஜை வரை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய 20 கோடி ஏழை குடும்பங்களுக்கு ஸோ அவங்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட்டில் 31,000 ரூபாய் டெபாசிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆக்ட் 2019. ஸோ இந்த ஆக்ட் பேசிஸில் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899, ஸோ இதில் வரப்பட்ட திருத்தங்கள் மற்றும் அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் வந்துட்டு ஸோ March 30, 2020 இந்த தேதியிட்ட அறிக்கையின்படி ஸோ July 1, 2020 ஸோ இந்த தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சங்கல் பர்வா அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை வந்துட்டு கொண்டாடுறாங்க. அதாவது இது ஒரு மரம் நடும் விழா. ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 June 2022 - 12 July 2020, அதாவது 2 வாரங்களுக்கு இந்த மரம் நடு விழாவை வந்துட்டு கொண்டாடுறாங்க. தென் இதில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு பர்சன் 5 மரங்களையாவது நட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்திற்காகவும், தென் நாட்டின் மூலிகை பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையிலும் தான் இந்த மரம் நடும் விழா கொண்டாடப்படுது. தென் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பரிந்துரைக்கிற அந்த 5 மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம், அரச மரம், அசோக மரம், நெல்லி மரம், வில்வம் மரம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைக்கன் பார்க்கை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பித்ரோகர் டிஸ்ட்ரிக்டில் குமாவேனின் அப்படிங்கிற இடத்துல, முன்சியாரி அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைக்கன் பார்க்கை வந்துட்டு அமைச்சிருக்காங்க உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். தென் இந்த லைக்கன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஸோ 5000 மீட்டர் வரை இமயமலையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைக்கன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதிப்பை உணர்த்தும் சிறந்த உயிர் நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் ஜுராசிக் காலத்தை சேர்ந்த இந்த லைக்கன்ஸை வந்துட்டு ஃபுட், பர்ஃப்யூம்ஸ், டைஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் உத்தரகாண்டில் வந்துட்டு 600 above லைக்கன் ஸ்பீஷியஸ் இருக்கிறதாகவும், தென் ஹிமாச்சல் பிரதேஷில் 503 species அண்ட் தென் ஜம்மு காஷ்மீரில் 386 species இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த லைக்கன்ஸை வந்துட்டு நம்ம காமனாக பாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். தென் லைக்கன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு சிங்கிள் செல் ஆர்கானிசம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் லைக்கன்ஸ் வந்துட்டு ஆல்கே அண்ட் ஃபங்கஸ், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டுயிருக்கு ஆங்கிலத்தில் லைக்கன்ஸ் என்று பெயர். தென் இப்போ வந்துட்டு ஒரு ஆல்கே ஒரு ஃபங்கஸ் கூட இணைந்து, ஸோ ரெண்டுத்துக்குமே போத் ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் ரெண்டுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ். தென் நம்ம பொதுவாக வந்துட்டு லெபார்டரிஸில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸை ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த லிட்மஸை வந்துட்டு நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த லிட்மஸ் வந்துட்டு லைக்கன்ஸ்லேருந்து தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. தென் இதில் வந்துட்டு ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலருக்கு அந்த லிட்மஸ் பேப்பர் டேர்ன் ஆச்சு, அந்த கலர் டேர்ன் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அசிட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் அந்த லிட்மஸ் பேப்பர் வந்துட்டு ரெட் கலர்லேருந்து ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் இந்த லைக்கன்ஸ் பற்றி நம்ம ஸ்கூல் சமச்சீர் புக்கில் கூட இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் க்வெஸ்சன்.
ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கில் கொரோனா அப்படிங்கிற கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க, அதாவது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா July 1st. ஸோ எதுக்காக இந்த கேம்பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19 இன் த ஸ்டேட், அதாவது மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் ஸோ COVID-19 பரவுவதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த கேம்பெயின். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 3 ட்ரெயின்ஸை ஜாயின் பண்ணி அனகோண்டா போன்ற ஒரு ரயில் வண்டியை உருவாக்கி ஓட்டியுள்ளது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்துட்டு 15,000 டன்களுக்கும் அதிகமான சுமை இருந்தது. தென் இந்த ட்ரெயின் வந்து எந்த பிரிவுகளுக்கு இடையே ஓடின அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிலாஸ்பூர், சக்கரதர்பூர், தென் சூப்பர் அனகோண்டா 3-in-1. ஸோ இந்த சரக்கு சேவையில் ஸோ டோட்டலாக 177 வேகன்ஸ் அண்ட் தென் 6,000 HP கெப்பாசிட்டி அண்ட் 3 எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ், அதாவது 3 மின்சார என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருந்தன. தென் ஆல்ரெடி June 12 அப்போது இந்தியன் ரயில்வேஸ் த ஃபர்ஸ்ட் டபுள் டக்கர் கண்டெய்னர் ட்ரெயினை ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரிஃபைட் செக்ஷனில் செலுத்தி ஸோ நியூ வேர்ல்ட் பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சூப்பர் அனகோண்டா ட்ரெயின் இந்த சாதனை வந்துட்டு உலகில் முதன் முறையாக முயற்சி செய்து பார்க்கப்பட்டுள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் கிரீன் இண்டியா ஸ்கீமுக்கு இது ஒரு முன் முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பசுமை இந்தியா என்ற புதிய லட்சிய பணி திட்டத்தை இந்த முயற்சி ஊக்குவிக்கும் வண்ணம் உள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது போல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.